வணக்கம் அன்பர்களே, நாம் வந்து நம்ம வாழ்வுக்கு அந்த வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அந்த வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாம் நாம் ஈடுபடுகின்ற இலக்குகள், கொள்கைகள், நோக்கங்கள், செயல்கள், திட்டங்கள், நம்முடைய பிளான்ஸ், நம்முடைய ஆசைகள் எல்லாம் சொல்லலாம். அது எல்லாவற்றிலும் ஓரளவுக்கு அதிகப்படியான வெற்றியை அடைவதற்கு என்ன காரணிகள், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஹெல்பிங் ஆஸ் ஃபார் அவர் சக்சஸ், நம்முடைய வெற்றிக்கு உதவுகின்ற அந்த காரணிகளை ஒட்டியெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று என்னென்னா, நம்முடைய சமயோஜிதம் அப்படிங்கிறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதை இன்னும் சொல்லணும்னா ஸ்மார்ட்னஸ், அந்த சூழ்நிலையில் எப்படி அந்த அங்கே இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸ், அது மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், அது எது வேண்டுமானால் இருக்கலாம். அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த இலக்கை, அந்த செயல்களை, அந்த திட்டங்களை, அந்த ஆசைகளை, அந்த நோக்கங்களை, கொள்கைகளை, லட்சியங்களை எல்லாம் அப்படியே அந்த இருக்கக்கூடிய இதில் செய்து முடித்தல், நம்ம வெற்றி அடைவதற்கு தேவையான சூழ்நிலையையே உருவாக்கி வைத்து அது வந்து ஒரு நிலையான இதாக நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் எடுத்துக்கொண்ட செயலை சில சமயங்களில் என்ன சூழ்நிலை, எல்லாம் நம்ம அப்படியே திட்டம் போடுறபடி, ஃபிக்ஸ் பண்ணுறபடி எல்லாமே அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள் மாறுபாடான சூழ்நிலைகள், வேறுபாடான சூழ்நிலைகள், எதிர்ப்பான சூழ்நிலைகள், தடைகளை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலைகள், ஹட்டில்ஸ் நிறைய இருக்கும். அந்த சூழ்நிலைகளிலும் எப்படி நாம் எடுத்துக்கொண்ட செயலை செய்து முடித்தல் அப்படிங்கிறத ஒட்டியெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். நம்மை வந்து எல்லா விதத்திலும் அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய சக்தி மிக்கவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக எடுத்துக்கொண்ட செயலில் நாம் வெற்றியடையலாம். அந்த இதில் வந்து இந்த சமயோஜிதம் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு பட்டுது. அதாவதுங்க, நம்ம வலிமை 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 அப்படின்ட்டு நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வலிமை எந்த அளவுக்கு உயர்ந்ததோ, தேவையானதோ, அந்த அளவுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ், இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, நம்ம காரியத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, நம்ம காரியத்தில் நாம் வெற்றி அடைகிறது, காரியத்திலேயே கண்ணாக இருக்கான் பார்த்தியா அப்படின்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தன்மையோடு இருத்தல். இன்னொரு தன்மை என்னென்னா, அந்த சூழ்நிலையில் அப்படியே விட்டு கொடுத்து போதல், சகிப்புத்தன்மையுடன் இருத்தல், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்மளை அடாப்ட் பண்ணி கொள்ளுதல். இன்னொரு இதில் இந்த அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம சொல்லணும், ஒரு இது ஒரு கருத்து தான் என்னென்னா, இந்த உலகிலேயே ரொம்ப அதிகமான வலிமை வாய்ந்த ஒரு விலங்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அது வந்து அந்த டைனோசரஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு விலங்கு வந்து அந்த யானையை விட, திமிங்கலங்களை விட ரொம்ப வலிமை வாய்ந்தது. என்னென்னா, அது வந்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விலங்கினம், அதனுடைய வலிமையே அதற்கு ஒரு முட்டாள்தனத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அதனுடைய அந்த வாழ்வியல்ல, தன்னுடைய வலிமைக்காக அது எப்படி வலிமையாக இருக்கிறதோ அந்த தன்மையோடு அப்படியே அந்த முரட்டுத்தனமான டஃப் அப்படியே தான் இருக்கும். ஆனால்
அந்த இனம் வந்து அழிந்து விட்டது. வலிமையாக இருந்த ஒரு விலங்கு அழிந்து விட்டது. ஆனால் அதே மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்த பச்சோந்தி கெமிலியான் என்ற அதுவும் ஒரு அனிமல் தான். அந்த அனிமல் இத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் இன்றும் சர்வைவல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எதனாலனா அந்தந்த சமயத்துக்கு தக்கபடி ஏற்படுகிற ஆபத்து சூழ்நிலை அதுக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்ளும். ஒரு எதிரி வராங்க அப்படின்னா தன்னுடைய கலரை மாற்றிக்கொள்ளும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும், தன்னை தகவமைத்து கொள்ளும். அது ஒரு ஸ்மார்ட்னஸ் தான், அது ஒரு ஸ்கில். நமக்கு நம்ம எடுத்த காரியத்தை செய்து முடித்தல், வெற்றி அடைதல், அதுதான் நம்முடைய இலக்கு. அப்போ அதை நோக்கிய மனக்குவிப்பு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன கருத்தையும் சொல்கிறேன், ஒரு ஓமை எக்ஸாம்பிள். என்னென்னா ஸ்ட்ராங்கான மரம், அதோடைய ஸ்ட்ராங்கை விட அதிகமான காற்று, அதிகமான புயல், அந்த வீச்சில் வேரோடு அப்படியே பிடுங்கி எரிஞ்சிட்டு போயிடும். அடிக்கிற புயல் அழுத்தமாக அடித்தால், ஆனால் ஒரு புல் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாணல், ஒரு புல் இருக்குன்னா அந்த புல்லை வந்து அந்த காற்றால் அந்த புயலால் அடிக்க முடியுமா? ஏன்னா இது வளைஞ்சி கொடுக்கும், நெளிஞ்சி கொடுக்கும். அந்த தன்மையெல்லாம் நம்முடைய செயல்களை நாம் செய்கின்ற போது அந்த செயல்களில் நாம் வெற்றி அடைவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஓமையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள், அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கபடி நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டாக திறமையாக அந்த ஸ்கில்லோடு நம்ம செயல்பட்டால் எடுத்துக்கொண்ட செயல்களில் நிச்சயமாக நாம் வெற்றி அடைய முடியும். இந்த ஸ்மார்ட்னஸ், இந்த ஒரு சமயோஜிதமாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு நாம் செயல்பட வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம இடத்துல வந்து எப்படி அந்த டைனோசரஸ் அப்படியே கடுமையாக வலிமையாக அப்படியே அந்த ரிஜிடாக இருந்துச்சோ அந்த மாதிரி தன்மை இல்லாமல் நம்ம வந்து எப்போதுமே நம்முடைய உடலையும் மனதையும் அறிவையும் அப்படியே ஒரு நெகிழும் தன்மை, ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வைத்திருப்பதற்கு நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது. அறிவிலே உயர்ந்தவர்கள், சாதனைகளிலே உயர்ந்தவர்கள், செயல்திறனிலே உயர்ந்தவர்கள், அது எல்லாமே சாதனையாளர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே ஒரு நெகிழ்ந்த தன்மையில், ஃப்ளெக்சிபிள் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் அவங்களுடைய உடலையும் மனதையும் வைத்து கொண்டு இருப்பார்கள். அது வந்து நம்மளுடைய ஒரு தன்மை. அந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த வந்து அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அப்படியே உடலையும் மனதையும் அப்படியே கடினமாக ரொம்ப ரிஜிடாக வைத்திருக்கிறவர்களை விட இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக அப்படியே கொஞ்சம் நெகிழ்ச்சியாக ரிலாக்ஸ்டாக அப்படியே வைத்திருக்கிறவங்க அங்கங்கே அப்படியே அந்த அறிவு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த உடலும் மனமும் எப்போதும் அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டாக நெகிழ்ந்த தன்மையில் வைத்திருப்பாங்க. அப்படி நம்ம வைத்திருக்கிற போது எப்பெல்லாம் நம்முடைய மனம் வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறதோ, ஒரு ஓய்வான நிலையில் இருக்கிறதோ, அப்போ எல்லாமே நம்முடைய அந்த அறிவு திறம்பட செயல்படும். பேரறிவு, அந்த பிரபஞ்சத்தோடு ஒரு இணைப்பு, எங்கெங்கே இருந்தெல்லாம் நமக்கு அறிவு சார்ந்த சிந்தனை சார்ந்த உதவிகள் தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் அந்த பிரபஞ்ச பேரறிவு இங்கே உள்ள நம்முடைய சிற்றறிவு, நம்முடைய மூளைக்கு அதை இணைத்து கொண்டு அங்கேருந்து சப்ளை, ஃப்ராக்மெண்ட்ஸ் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ராக்மெண்ட்டு அந்த ஓய்வான ரிலாக்ஸ்டாக நெகிழும் தன்மையில் நம்ம வைத்திருந்தோம் என்றால் அந்த ஸ்மார்ட்னஸ், அந்த அடாப்டிங், அந்த விட்டு கொடுத்தல், சகித்து கொள்ளுதல், எல்லாவற்றையும் டாலரேட் அந்த பண்ணுதல், அறிவு சார்ந்து திறமை சார்ந்து அந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம திறம்பட செயல்படுது அப்படிங்கிற அந்த தன்மை, எடுத்துக்கிட்ட காரியத்தில் ஃபோக்கஸாக இருக்கணும், வெற்றி அடையணும், அதில் வந்து ஈல்டிங்
ரிசல்ட்டு, அதனுடைய பலன், பயன், லாபம் இவைகளை எல்லாம் நம்ம ஈட்டணும். அதே சமயத்தில் அதுக்கு வந்து அந்த அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி வைத்திருக்க நம்ம பழகிக்கணும். இது எப்படி அந்த ரிலாக்ஸ்டு பாடி அண்டு மைண்டு வரும்னா, அதை காலையிலேயே நம்ம வந்து அதனுடைய அந்த ரிஜிட், ஏன்னா முதல் முதல் நாள் முதல் நாள் முதல் வாரம் முதல் மாதம்னு நம்ம கடந்து வருகிற பாதையில் நம்ம வந்து பல்வேறு விதமான தடைகளை, எதிர்ப்புகளை, போராட்டங்களை எல்லாம் அப்படியே தாண்டி வருகிற போது, அதில் பாதிக்கப்படுகிற நம்முடைய உடல், உயிர், மனம் அந்த கார்டிசால் என்ற ஹார்மோனை அதிகமாக சுரந்து விடும். ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நம்முடைய உடல் உற்பத்தி செய்கின்ற அந்த ஹார்மோன், அந்த சுரப்பி நிறையா சுரந்துருச்சுன்னா உடல் வந்து அப்படியே கொஞ்சம் இறுகிய தன்மை ஆகிடும். இறுகிய தன்மை இருக்கிறப்பெல்லாம் நம்மளுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் சமயோஜிதம் குறைந்துடும். அப்போ வந்து காலையிலேயே அந்த உடலை வந்து அதனுடைய இறுகிய தன்மையை ரிலாக்ஸ் பண்ணுறது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், காலையிலேயே அந்த பலூன் வந்து அப்படியே ரிஜிடாக இருந்தால் ஊதி பெருசாக்க முடியாது. இதை வந்து அந்த காலையிலேயே ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி நம்முடைய உடல், கை, கால், இடுப்பு எல்லாம், ஷோல்டர் எல்லாத்துக்குமே ஒரு டோட்டலாக ஸ்ட்ரெச்சிங்காக கொஞ்சம் அதை நல்லா அதனுடைய கடினத்தன்மையை இலக்கமாக நம்மளுடைய உடற்பயிற்சியிலேயே அப்படியே இலக்கி விடுதல் செய்தல். அதே மாதிரி நம்மளுடைய உச்சந்தலையிருந்து உள்ளங்கால் வரையில் ரிலாக்ஸ்டாகவே வைத்திருப்பதற்கான சில பயிற்சிகள் இருக்கிறது. ப்ரோக்ராமிங், இன்னர் ப்ரோக்ராம், ஓய்வு நிலையில் நம்முடைய மனதை வந்து அப்படியே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்லேயே ஒவ்வொரு பகுதியாக சொல்லி 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 அது வந்து நல்ல ரிலாக்ஸ்டு நிலையில் இருக்கிறது, ஓய்வான நிலையில் இருக்கிறதுன்னுட்டு செல்ஃப் அஃபர்மேஷன், செல்ஃப் ஹிப்னாட்டிசம், செல்ஃப் ப்ரோக்ராமிங் அதை சொல்லி அந்த அப்படியே நம்ம ஒரு ரிலாக்ஸ்டு நிலையில் இந்த உடற்பயிற்சியோடு தியான பயிற்சிகளையும் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு உள்ள அந்த சுத்தவெளி தியானங்கள், சிவகல தியானம், சக்திகல தியானம் போன்ற தியானங்களை செய்து அந்த சக்தியெல்லாம் நம்ம திரட்டி கொள்ளுகிற போது அந்த நெகிழ்வு தன்மை, அப்படியே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை, அந்த ரிஜிடாக அப்படியே கடுமையாக இல்லாத தன்மை அது வந்துடும். நம்ம வந்து அந்த நெகிழ்வு தன்மையில் ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வைத்திருக்கிறோமா, நம்முடைய மனம் அப்படி இருக்குதா அப்படிங்கிறத சில பயிற்சிகளின் மூலமாக, சில கவனித்தல்களின் மூலமாக நம்ம செய்துவிட முடியும். என்னென்னா, முதல்ல வந்து இந்த கையை வந்து சின்முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இந்த நம்முடைய கட்டை விரலையும் இந்த விரலையும், ஆள்காட்டி விரலையும் இணைத்த நிலை. இந்த இணைத்த நிலையில் அப்படியே சும்மா அப்படியே வச்சு சின்முத்திரையில் வைத்து அப்படியே கவனிங்க. நம்பர் ஒன், அது ரெண்டும் தொட்டு கொண்டு இருக்கிறதை நம்முடைய மனம் உணர்கிறதா. நம்பர் டூ, இந்த ரெண்டும் தொட்டு கொண்டு இருக்கிற போது அதில் வந்து ரெண்டு விரல்களுக்கு இடையில் ஒரு சூடு உணர்வு, வெப்பம், அதை நம்முடைய மனம் உணர்கிறதா, இதில் கவனம் செலுத்துங்க. மூணாவது, அந்த ரெண்டுக்கும் இடையில் எனர்ஜி, உயிரோட்டத்தினுடைய பாய்ச்சல் நடந்துகிட்ருக்கும், மேக்னெட்டிக்கல் கனெக்ஷனில் ஒன்றுக்கு ஒன்று, அதை உணர முடிகிறதா. நாலாவது, இது ரெண்டும் தொட்டு கொண்டு இருக்கிற போது அப்படியே கொஞ்சம் மனது அமைதி நிலைக்கு, இதை இந்த மூன்றையும் செய்து கொண்டே இருக்கிற போது நாலாவது நிலையை நீங்கள் உணரலாம். என்னென்னா, இதை அப்படியே தொட்டு கொண்டு இருக்கிற போது நம்முடைய ஹார்ட், இருதயத்தினுடைய துடிப்பு, பீட்டு வந்து இந்த கைகளில் நம்மளால் உணர முடியும். அப்படியே அமைதியாக வச்சு கவனிச்சிங்கன்னா அந்த துடிப்பு, டப் டப் டப்புன்னு அந்த இதய துடிப்பினுடைய துடிப்பை இந்த ரெண்டு விரல்கள்லையும் அந்த டச்சிங் பாயிண்ட்டில் நம்ம உணர முடியும். அதை நீங்கள் உணர்றது மாதிரி அப்படியே மனதை வந்து கவனிப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்னர் ட்ராவல், இந்த துடிப்பு மேலே கவனம் அப்படியே வைத்தா, நிறைய இந்த சித்தர்கள், ரிஷிகள் எல்லாம் வைத்திருப்பது எல்லாமே அந்த சின்முத்திரையில் கைகளை வைத்திருப்பது எதற்குன்னா, இந்த மனதை வந்து எப்போதும் ஒரு அமைதி நிலையில்
அப்படியே அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் ஓய்வு நிலையில் வைத்து அந்த பேரறிவோடு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொள்ளல தான் இது ஒரு வகையான தியானம் என்று கூட சொல்லலாம். நம்ம எல்லா செயலையும் செய்கிற போதே இந்த நிலையில் வைத்து அப்படியே செய்யலாம், சின்முத்திரையில் செய்யலாம். இன்னொரு பயிற்சி, இன்னொரு டெக்னிக்னு கூட சொல்லலாம், நம்முடைய சுவாசத்தை கவனித்தல். அப்படியே கொஞ்சம் அப்படியே அமைதியாக வச்சு உள்ளே இன்ஹேலிங், காற்று உள்ளே போகிறது வெளியில் வருகிறது, உள்ளே போகுது வெளியில் வருது, அது அப்படியே கவனிக்கிறது. உள்ளே போகும், கவனிக்கிறோம், வெளியில் வருது. இது இந்த உள்ளே போகிற காற்று உள்ளே போகிறதையும் வெளியில் வருவதையும் கவனிக்க ஆரம்பித்தோம்னாலே நம்ம சப்கான்சியஸ் வந்து நம்ம பாடி கான்சியஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் வந்து அந்த கண்ட்ரோலிங், அது வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு சப்கான்சியஸ் வந்து இந்த பாடி கான்சியஸை சித்தம் வந்து புத்தியை, நடுமணம் வந்து புறமனதை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து இந்த நம்முடைய மூச்சுக்காற்று உள்ளே போவதையும் அது உள்ளே நிற்பதையும் அது வெளியில் வருவதையும் அப்படியே ஒரு பயிற்சியாக அதையும் செய்து கொண்டிருந்தோம்னா இது வந்து நம்மளை வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஓய்வு நிலையில் வச்சுருக்குறோம். மனம் பதட்டவே படாது, உடம்பு வந்து இறுகாது, அப்படியே ஒரு ஓய்வு நிலையில் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கலாம். இந்த ரிலாக்ஸ்டு நிலை வைத்திருந்தால் நமக்கு வந்து அந்த ஸ்மார்ட்னஸ்ஸு, சூழ்நிலைக்கு தக்கபடி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, எப்படி நம்ம எடுத்துக்கொண்ட செயலை அந்த சூழ்நிலைகளில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அது நமக்கு கிடைச்சிரும். இதோட நம்ம செய்கின்ற செயல்களை எல்லாம் அதை வந்து ரசித்து கொண்டாடி மகிழ்ந்து செய்வதற்கு அந்த தன்மையையும் இணைத்து கொண்டோம் என்றால் அது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எடுத்துக்கொண்ட செயல்களில் வந்து பர்ஃபெக்ட் கனெக்ஷன் கிடைக்கும், முழுமையாக அதில் ஈடுபட முடியும், அந்த செயலை சுவைக்க முடியும். சுவைத்து செய்தல் வந்து ஒரு வெற்றியினுடைய தாரக மந்திரம். சுவைக்காமல் செய்கிறப்ப அது ரிசல்ட் வராது. சுவைத்து செய்கிற போது அந்த மகிழ்ச்சியோடு இணைந்து அதில் முழுவதுமாக இன்வால்வ் ஆகி முழு ஈடுபாட்டோடு செய்கிற போது வெற்றி நிச்சயம் அந்த இது நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்வோம். நாம் எப்போதுமே நம்மை வந்து அந்த நெகிழ்வு தன்மையில், ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில், அந்த பிரபஞ்ச பேரறிவுடைய ஆற்றல் நம் இடத்துல பாய்கிறது மாதிரி, இந்த கார்டிசால் தன்மை குறைந்து இருக்கிறது மாதிரி அளவு வேணும். அது கார்டிசால் அளவாக இருக்கணும். அந்த அளவோடு நம்ம அதை வைத்துக்கொள்வோம், நெகிழ்வு தன்மையில் இருப்போம். நம்ம வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, ஸ்மார்ட்னஸ்ஸு, அந்த சமயோஜித மனநிலையில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட செயல்களை எல்லாம் முழுமையாக செய்து வெற்றியடைவோம் என்று சொல்லி இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.